நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின நகரத்திற்கு என்ன பெயர் தெரியுமா? நகரத்தின் பெயர் புதிய எருசலேம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். எருசலேம் நகரத்தை கட்டின இன்ஜினியர் யார் தெரியுமா? விசுவாச மார்க்கத்தார் யாவருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இன்ஜினியர் போன்று அவர் திட்டமிட்டு வடிவமைத்து கட்டப்பட்ட ஒரு அழகான அற்புதமான நகரம்தான் இந்த புதிய எருசலேம் நகரம். இந்த நகரம் சதுரமான ஒரு நகரம். இதன் சுற்றளவு 12,000 ஸ்தாதி அளவு என்கிறார்கள். இதை புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் சுமார் 1,500 மைல் அல்லது 2,500 கிலோமீட்டர் சுற்றளவு என்று நாம் நிதானிக்கலாம். பரலோகம் போய் பார்க்கும்போதுதான் இதனுடைய உண்மையான பிரம்மாண்டம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 4 அடி சிறிய கோட்டை சுவரை பார்த்து பழகிய நமக்கு 20 மாடிகள் மேலான 144 முழ உயரமான கோட்டை சுவர் பார்ப்பதற்கு பிரம்மாண்டத்திலும் பிரம்மாண்டம்தான். அதுவும் செங்கல் போன்ற கற்களினால் கட்டப்பட்ட கற்களை பார்த்து பழகிய நமக்கு முழுவதுமாக வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்ட சுவர்களை பார்ப்பது நம்முடைய கண்களுக்கு எவ்வளவு இனிது, எவ்வளவு அழகு. இந்த 12 வாசல்கள் எந்த கற்களினால் செய்யப்பட்டிருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். மரத்தினால், கான்கிரீட் செங்கலினால் செய்யப்பட்ட வாசல்களை பார்த்து பழகிய நமக்கு முத்துக்களினால் செய்யப்பட்ட வாசல்கள் ஆச்சரியத்திலும் அதிகம்தான். நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கி போல சுத்த பொன்னாய் இருந்தது. தார் ரோடு பார்த்து பழகிய நமக்கு தங்க ரோடு எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்திதான். உள்ளே செல்லலாம். ஒரே விதமான பழங்களை சாப்பிட்டு பழகி போன நமக்கு ஒரே மரத்தில் 12 விதமான கனிகள் என்பது பரலோகத்தின் ட்ரீட் என்றே நாம் சொல்லலாம். மிகவும் வசீகரிக்கக்கூடிய, ஒளியூட்டக்கூடிய இவ்வுலகத்தில் உள்ள எல்லா பட்டணங்களை காட்டிலும் மிகவும் பிரகாசிக்கக்கூடியதாய் அந்த நகரம் இருந்தது. திருமணத்திற்கு தயாராகும் மணப்பெண்ணை போல் அது தயார் செய்யப்பட்டுள்ளது.